வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வரலட்சுமி பூஜைக்கான மகாலட்சுமி அம்மனை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே எழுந்து மாவில தோரணம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவில தோரணத்தை கட்டிடலாம். இந்த பூஜை எதுக்கு பண்ணுறாங்கன்னா, திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னும், திருமணமாகாத பெண்கள் தனக்கு வந்து நல்ல கணவர் கிடைக்கணும்னும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு இந்த பூஜையை பண்ணுவாங்க. இதுக்கு முதல்ல நம்ம கலசம் ரெடி பண்ணிக்கணும். கலசத்தில் நூல் சுற்றி அதில் பச்சரிசியை கொட்டணும். எல்லா பூஜைக்குமே மேக்ஸிமம் பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், மஞ்சள், தங்கம், வெள்ளியில் ரிங். உங்களுக்கு தங்கம் வெள்ளியில் எந்த பொருள் வேணுந்தாலும் போட்டுக்கலாம். மஞ்சள், ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், பூ, இது எல்லாமே அந்த கலசத்துக்குள்ளே போட்டுக்கோங்க. கோல்டு, வெள்ளி எது இருந்தாலுமே போட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட ரிங் இருக்கிறதுனால போட்டாச்சு. இப்போ கலசத்தில் மாவிலையெல்லாம் வச்சு தேங்காய் வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ அம்மனை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம். குச்சி வச்சு அதில் வந்து இறுக்கமாக கட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ அம்மன் அலங்காரம் பண்ணலாம். அம்மனுக்கு வந்து தனியாக முகம்லாம் விற்கும். அதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும் தேங்காயில் வச்சு. அதுக்கப்புறம் சாரி வந்து ட்ரா பண்ணி அதில் கட்டி விடுவாங்க. அதை முடித்ததுக்கப்புறம் அம்மனை அலங்காரம் பண்ணிவிட்டு மாலை போட்டு தாலி கட்டுவாங்க. சுமங்கலி பூஜைன்னு சொன்னல, அதுக்கு வந்து தாலி, குங்குமம், மஞ்சள், வளையல், ஒரு பொண்ணுக்கு என்னென்னலாம் வைப்பாங்களோ அது எல்லாத்தையும் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அம்மனுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாத்தையும் செஞ்சு வழிபடணும். அதான் இந்த பூஜையோட வழிபாடு. இப்போ பூஜைக்கான குத்து விளக்கெல்லாம் நாங்கள் ஏற்றி வச்சிட்டோம். அடுத்தது வந்து பூவு, பழம், வெத்தலை பாக்கு சாமிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க அம்மா. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வளையல், பூ, மஞ்சள், குங்குமம், சுமங்கலி பூஜைக்கு எது எதெல்லாம் வைப்பாங்களோ அதெல்லாம் வச்சு தான் இந்த அம்மனுக்கு பூஜை செய்வாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அம்மனோட முகம் சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு வருஷம் வீட்டில் வழிபாடு செஞ்சு பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட்லாம் தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் வீட்டில். அம்மா எல்லாத்தையும் இலையில எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க செஞ்சதை எல்லாமே. இது வந்து மகாலட்சுமியை வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடலாம் பாடி அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்ச முடிச்சிட்டாங்க. அடுத்தது நம்ம பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து அம்மா வந்து மகாலட்சுமியை பற்றி பாட்டெலாம் பாடுவாங்க. வீட்டுக்கு வரணும் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடலாம் பாடி அம்மனை வந்து வீட்டுக்கு வரவேற்பாங்க. வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு ரொம்ப பக்தியாக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது கையில் வந்து காப்பு கட்டுவாங்க. இது வந்து மூணு நாளைக்கு வந்து அவுக்கக்கூடாது. மூணாவது நாள் வந்து நீர்நிலைகளில் விடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட முடிஞ்சது. அம்மன் அலங்காரம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.